வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கண் மருத்துவர் டாக்டர் மோகன் ராஜன். கண் அப்படின்னு சொல்றோம், இது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு, இதோட பணிகள் அப்படிங்கறத தாண்டி ஒரு பிரச்சனைகள் பாதிப்பு வந்தா என்னெல்லாம் வரும், அதுக்கு இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை முறை மூலமா நம்ம எப்படி தீர்வு காண முடியும், இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஒரு கண் மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் டாக்டர். கண் மருத்துவர் அப்படின்னு சொல்லும்போது கண்கள் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு, சென்சார்கனில் ஒன்றுன்னு சொல்கிறோம். நம்ம பார்க்குற விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்வையில் மூலமாக தான் மூளைக்கு சிக்னல் போய் அது என்னன்ற பதிவாகி நம்ம பேசவோ மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கே ஒரு முக்கியமான ஒரு உறுப்பாக இது இருக்குது. இதில் ஒரு பாதிப்பு அப்படின்னா எந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை தாண்டி அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு வரும்போது இன்றைய நவீன சிகிச்சை முறைகள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு முழுமையாக பேசணும் டாக்டர். ஃபஸ்ட்டு கண் அப்படிங்கிறது வந்து பார்வை அப்படின்ற ஒரு பணியை தாண்டி ஒரு ஹியூமன் பாடிக்கு இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதோட சிறப்பு பற்றி நம்ம முதல்ல பேசலாம். கண் பார்வை சைட் ஆர் விஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து காட்ஸ் கிஃப்ட் டு மேன்கைண்ட். ஏன்னா பார்வை இல்லைன்னா லைஃபே கிடையாது. எந்த மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் கூட பரவாயில்ல, காது கேட்கலாம் கூட பரவாயில்ல, காலு சரியில்லாம் கூட பரவாயில்ல, பட் கண் பார்வை இல்லைன்னா அவன் வாழ்க்கையே இல்லை. அப்படி தான், ஏன்னா இந்த உலகத்தை வந்து ரசிக்க முடியாது, நேச்சரை அவன் ரசிக்க முடியாது. இந்த காட்ஸ் கிஃப்ட் டு மேன்கைண்ட் வந்து த ஐ இது வந்து இஸ் எ வெரி வெரி பெக்யூலியர் ஆர்கன். நம்ம உடம்புலேயே எடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, இந்த ஐ வந்து இட்ஸ் லைக் அ ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர். ஒரு நம்ம ரெகுலர் கம்ப்யூட்டர் ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் அதோட மில்லியன் டைம்ஸ் வாய்ந்தது. ஏன்னா ஐலேருந்து சிக்னல்ஸ் வந்து பேக் ஆஃப் த பிரெயினுக்கு போகிறது, ஆல் விதின் எ மில்லி செகண்ட் இட் ஹேப்பன்ஸ். கண்ணுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட், பிரெயின் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். கண்ணுலேருந்து அந்த சிக்னல்ஸ், நம்ம பார்க்குற பொருள் சிக்னல்ஸ் வந்து மூளைக்கு போயிட்டு ஆக்சிபிட்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம், பேக் ஆஃப் த பிரெயின். அந்த ஆக்சிபிட்டல் கார்டெக்ஸ்லேருந்து திருப்பி கண்ணுக்கு வருது சிக்னல்ஸு. ஸோ கண்ணில் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த சிக்னல்ஸு சரியாக தெரியாது, பார்வை சரியாக தெரியாது. மூளையில் ப்ராப்ளம் இருந்தாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சரியாக சிக்னல்ஸ் வராது. ஸோ அதனால் வந்து கண் பார்வைங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு ஒரு சிஸ்டம் அது. அந்த காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் வந்து கடவுள் வந்து எப்படி படைச்சிருக்காருங்கிறது பார்த்தால், நினச்சி பார்த்தாலே ஒரு பெரிய இஸ் ரியலி எ பிக் பசில் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஒரு உறுப்பு வந்து பாதிப்பு அடையும் அப்படின்னா என்னென்ன காரணங்கள்னால இதில் பிரச்சனைகள் வரலாம்? நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் வந்து கண் புரை. இப்போ 100 பேர் வந்து கண் பார்வை எழுந்துக்கினா 50-60% கண் புரையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேட்ராக்ட். நம்ம நாட்டில் ஏன் நம்ம நாட்டில் வந்து கேட்ராக்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா, நம்பர் ஒன் லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸு. நம்ம நாடு வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரி, நிறையா அல்ட்ரா வயலட் லைட் வருது கண்ணுக்குள்ளே, அதனால் கேட்ராக்ட் ஃபார்மேஷன் கொஞ்சம் ஏர்லியராகவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நாட்டில் டயபெட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க, மால்நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் ஃபெமிலியல் கேட்ராக்ஸு, ஒரே வழியாக கல்யாணம் பண்ணிவிட்டு பிறவிலேயே வரக்கூடிய கேட்ராக்டு, அந்த மாதிரி கேட்ராக்டெலாம் நிறையா இருக்குது. ஸோ கண் புரை ஒன்று காமன் ப்ராப்ளம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து க்ளாக்கோமா, கண்ணில் ப்ரெஷர் ஜாஸ்தி. பிபிக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் கண் ப்ரெஷருக்கும் சம்மந்தம் இல்லை, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அது பிளட் ப்ரெஷருக்கும் கண் ப்ரெஷருக்கும் டோட்லி இண்டிபெண்ட் என்டிட்டிஸ். கண் ப்ரெஷர் வந்து அது பேர் வந்து ஐஓபி, இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக போச்சுன்னா கண்ணுக்குள்ளே ஆப்டிக் நர்வ் அஃபெக்ட் ஆகும், அதுதான் க்ளாக்கோமான்னு சொல்கிறோம். மூணாவது இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா ப்ராப்ளம் என்னென்னா டயாபட்டிஸ்னால, நீரிழிவு நோய், அதனால் கண் பார்வை பாதிக்கப்படுறது. அது இட்ஸ் லைக் அ டைம் பாம், டயாபட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறோம். 2025 வந்து நம்ம நாடு இந்தியா வந்து இட்ஸ் கோயின் டு பிகம் த டயாபட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. 150 மில்லியன் பீப்புள் ஆர் கோயின் டு பி டயாபட்டிக்ஸ். இந்த 150 மில்லியன் பீப்புள் வந்து டயாபட்டிக்ஸ்னால் 25% ஆஃப் திஸ் 150 மில்லியன் பீப்புள் வில் ஹேவ் டயாபெட்டிக் ரெட்டினோபதி. டயாபெட்டிக் ரெட்டினோபத்தினா என்னென்னா கண்ணுக்கு பின்னாடி ரெட்டினாவில் இரத்த கசிவு,
அதை வந்து நம்ம ஏர்லியராகவே கண்டுபிடிக்கலைன்னா கண் பார்வை கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது இப்போது. அதுதான் மயோப்பியா, ஷார்ட் சைட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஷார்ட் சைட் வந்து ஒரு எபிடமிக்காட்டாக இருக்குது இப்போ நம்ம நாட்டில். சிங்கப்பூரில் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இந்த எபிடமிக் இருந்தது 25%. இப்போ நம்ம நாட்டில் வந்து 6%லேருந்து 16% ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நிறையா குழந்தைகள் வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஐஃபோன், ஐபேடு, கான்ஸ்டண்ட்டாக கம்ப்யூட்டரில் இருக்காங்க, கான்ஸ்டண்ட்டாக ஏசி ரூம்லேயே இருக்காங்க, வெளியே போகிறதில்ல, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா சன்லைட் இஸ் நெசசரி டு ப்ரிவெண்ட் மயோப்பியா. ஸோ இந்த மாதிரி அவர் ஃபுட் ஹேபிட் சரியாக இல்லை, வைட்டமின் ஏ டயட் சரியாக இல்லை, ஸோ நிறையா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகும்போது இந்த மாதிரி வி ஹாவ் டு ஃபேஸ் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். திஸ் இஸ் கால் பெனால்ட்டி ஃபார் சிவிலைசேஷன். சார், இப்போது கண்ணில் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஒன்றொன்றத்தை பற்றியும் நம்ம இப்போது விரிவாக பேசுவோம் டாக்டர். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் மருத்துவத்துறையில் ஒரு புதிய புதிய வளர்ச்சியை நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்குனாலும் அதற்கான தீர்வு தேடியும் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ராக்ட் பற்றி பேசியிருக்கீங்க. ஒரு காலத்தில் கேட்ராக்ட் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, இந்த கிளாத் போட்டிருக்கணும், கிளாஸஸ் போட்டு ஒரு 20 நாள் வெளியில் வராமல், சூரியனை பார்க்கக்கூடாது, இப்படிலாம் சொன்ன டேஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு கேட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் இதோட சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கு? அதாவது முன்ன வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ராக்ட் பண்ணும்போது ஒரு கண்ணில் வந்து ஒரு 14 மில்லிமீட்டர் 15 மில்லிமீட்டர் ஓட்டை போட்டு அந்த பொறையை கம்ப்ளீட்டாக எடுப்பாங்க. கண்ணுக்குள்ளே லென்ஸ் வைக்க மாட்டாங்க, சோடா புட்டி ஆட்டம் கண்ணாடி போடுவாங்க. இந்த சோடா புட்டி கண்ணாடியில் என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று வந்து சைடு பார்வை தெரியாது, எல்லாம் பார்க்குறதெல்லாம் பெருசு பெருசாக தெரியும். ப்ளஸ் ரிக்கவரி டைம், பிகாஸ் நிறையா சூச்சர்ஸ் எல்லாம் போடணும், ரிக்கவரி டைம் 2 மாதம் 3 மாதம், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது, ஒன்றும் வேலையை செய்ய முடியாது, அப்படி இல்லை. இப்போது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். இந்த கேட்ராக்ட் சர்ஜரி இப்போ நீங்கள் ஒரு ஆப்டிக்கல் ஷாப்பில் போய் கண்ணாடி மாத்துற மாதிரி, அது மாதிரி தான் கேட்ராக்ட் சர்ஜரி. இப்போது காலையில் 8 மணிக்கு வந்தீங்கன்னா 9 மணிக்கு ஆப்ரேஷன், 10 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போய், ஈவினிங் மத்தியானம் நீங்கள் டிவி பார்க்கலாம், வேர்ல்ட் கப் பார்க்கலாம், ஆமாம், கலைஞர் டிவி பார்க்கலாம். ஸோ நிறையா உங்களுக்கு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் நெக்ஸ்ட் டே ரிசியூம் பண்ணிக்கலாம் வித்தின் எ ஃபியூ டேஸ். எப்படி இந்த மாதிரி கேட்ராக்ட் டெக்னாலஜி எப்படி அட்வான்ஸ் ஆச்சுன்னா, இந்த 14 மில்லிமீட்டர் வந்து 5 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர் ஆச்சு, அதுக்கப்புறம் இட் இஸ் பிகம் 2 மில்லிமீட்டர், நோ இட் இஸ் பிகம் 1.8 மில்லிமீட்டர். அந்த சைஸ் ஆஃப் தி இன்சிஷன், அது பேர் மைக்ரோ இன்சிஷனல் கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். முன்ன வந்து இப்போ மேனுவலாக பண்ணியிருந்தோம், தட் இஸ் கையை வச்சு பண்ணியிருந்தோம், தட் இஸ் கால் மைக்ரோ இன்சிஷனல் கேட்ராக் சர்ஜரி. இப்போ எல்லாமே ரோபோட்டிக்காக பண்ணுறோம், ஃபெம்டோ கேட்ராக் சர்ஜரி அப்படின்ட்டு. கம்ப்யூட்டர் வச்சு, இந்த கம்ப்யூட்டர் பிகாஸ் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் பெட்டர் தென் தி ஹியூமன் ஹேண்ட். ஆமாம், இப்போ அதனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறையா வந்திருக்கு பார்த்தீங்களா. அது மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டர் வந்து ப்ரிசிஷன் வந்து மோர் அக்யூரேட், மோர் ப்ரிசைஸு, சேஃபர் டெக்னாலஜி. ஒரு ஒன்லி திங் இஸ் இட் இஸ் எ லிட்டில் காஸ்ட்லி, எவ்ரிபடி கனாட் அஃபோர்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஈவன் தென் இந்த மைக்ரோ இன்சிஷனல் கேட்ராக்ட் சர்ஜரி நம்ம கையால் பண்ணுறது ஃபாஸ்டர் ரிக்கவரி, சேஃபர், சேஃப்டி ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து இங்கேருந்து இங்கே அடிபட்டதுன்னா இட் இல் டேக் அபவுட் 2-3 மந்த்ஸ் டு ஹீல். இங்கே ஒரு ஸ்மால் ஸ்க்ராச் தான் இருந்ததுன்னா இட் இல் டேக் ஒன்லி 2 டேஸ் டு ஹீல். அப்படி தான் அது சேம் கான்செப்ட் தான் கேட்ராக்ட் சர்ஜரியிலே. இப்போ நோ இட் இஸ் இவால்வ்ட். 1.8 மில்லிமீட்டரில் வி ஆர் ஏபிள் டு ரிமூவ் த கேட்ராக்ட். அப்படியே அந்த ஃபேகோ இமல்சிஃபிகேஷன் மிஷின்ங்கிறது இட்ஸ் லைக் தி நம்ம வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி தான் அது. இந்த வேக்யூம் கிளீனர் ஆட்டம் அந்த கண் அந்த கேட்ராக்டை கண் புறைய அப்படியே உறிஞ்சிடுறது, அந்த த்ரூ தட் ஸ்மால் இன்சிஷன். அதே த்ரூ தட் ஸ்மால் இன்சிஷன் வி ஆர் புட்டிங் வாட் இஸ் கால்ட் அ ஃபோல்டபிள் லென்ஸ். அந்த ஃபோல்டபிள் ஐஓஎல் வந்து என்ன அட்வான்டேஜ்னா, இட் இல் டேக் த பிளேஸ் ஆஃப் த நேச்சுரல் லென்ஸு. ஸோ அந்த ஃபோல்டபிள் ஐஓஎல் வந்து அந்த 2 மில்லிமீட்டர் 1.8 மில்லிமீட்டர் வழியாக போய் உள்ளே போய் அப்படியே அன்ஃபோல்ட் ஆகும். அந்த ஃபோல்டபிள் லென்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டபிள் லென்ஸ் வந்திருக்கு, லைக் மல்டி ஃபோக்கல் லென்ஸ், சிம்ஃபோனின்னு ஒரு லென்ஸ் இருக்குது, ட்ரைஃபோக்கல்னு ஒரு லென்ஸ் இருக்குது. இந்த மல்டி ஃபோக்கல், ட்ரைஃபோக்கல், சிம்ஃபோனி லென்ஸில் என்ன அட்வான்டேஜ்னா, பேஷண்ட்டுக்கு கண்ணாடி இல்லாமையே தூர பார்வை, நடுத்தர பார்வை, கிட்ட பார்வை எல்லாமே தெரியும், கண்ணாடியே போட வேண்டாம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி மேக்கிங் தெம் அபவுட் 25-30 இயர்ஸ் எங்கர். தே சி எங்கர், தே ஃபீல் எங்கர்,
and they see better also. So all these are able, we are able to do that because the advanced in the cataract technology. எந்த அளவுக்கு அக்யூரசி லெவல் இருக்குது சார் இது? ஆல்மோஸ்ட் 100% கேட்ராக்ட், தட் இஸ் ஒன்லி சர்ஜரி இன் த பாடி வி ஆர் ஏபிள் டு கிவ் 100%, 99.99% அன்லெஸ் திஸிங் வி ஆர் ஏபிள் டு கிவ் தட் அக்யூரசி பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் பேராமீட்டர்ஸ் வி ஆர் யூஸிங். நேர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கண் மருத்துவர் டாக்டர் மோகன் ராஜன் அவர்கள்கிட்ட கண் அப்படின்ற ஒரு உறுப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதில் இன்றைக்கி நவீன சிகிச்சை முறைகள் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்படின்னு பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போது கேட்ராக்ட்லாம் ஒரு வயசான ஸ்டேஜில் தான் வரும்ன்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த நவீன சிகிச்சை மூலமாக அவங்க கண்ணாடி போடுற ஸ்டேஜ் கண்டிப்பாக வயசானவங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ அதையெல்லாம் இல்லாமல் பவர் சைட் இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அதை பண்ணணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க, பட் இதோட அக்யூரசி லெவலில் ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? அதனால தான் அதை கேட்டேன். அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, பிகாஸ் த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக வேர் ஏபிள் டு க்ளோஸ் ஆல் த கேப்ஸ். ஆமாம், அந்த ஸ்மால் ஸ்மால் இன்அக்யூரசி எங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் ஏபிள் டு, பிகாஸ் வி காட் எக்யூப்மெண்ட் பை விச் யூ கேன் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி இந்த பேஷண்ட் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகும் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகாது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த இந்த டெக்னாலஜி வந்து இஸ் அவைலபிள். சி, ஆப்தல்மாலஜி இஸ் ஒன் திங் இன் இண்டியா விச் இஸ் அவைலபிள் டு ஒன் அண்ட் ஆல். ஆமாம், இரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், கிரீட் அண்ட் ரிலிஜன், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஒன்லி திங் இஸ் நவடேஸ் இந்த டெக்னாலஜி வந்து இஸ் டன் பை தி இண்டிஜினஸ் கம்பெனிஸ் ஆல்சோ. இங்கே இந்தியாவிலே பண்ணுறாங்க இந்த மாதிரி டெக்னாலஜி, இந்த மாதிரி ஐஓஎல்ஸு எல்லாம் சீப்பர், மச் சீப்பர் அண்ட் ஆல்சோ வெரி குட் குவாலிட்டி ஆல்சோ. ஓகே, இப்போது இது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியாமலே நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுறாங்க இல்லையா? அண்ட் நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தால் கூட நம்ம இது வரைக்கும் டேமேஜ் ஆகிருக்கோ அதை ரெக்கவர் பண்ண முடியாதுங்கிறீங்க. ஸோ ஒரு சிம்பிளாக அவேர்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு சிம்டம் அறிகுறி சின்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம டாக்டரை போய் பார்க்கணும்னா என்ன சிம்டம்மை பார்த்தா நம்ம போகணும்? நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள், சில பேஷண்ட்ஸ் வந்து ஏர்லியராகவே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஃபீல்ட் லாஸை, சைடு பார்வை எனக்கு தெரியல அப்படின்வாங்க, இல்லைனா தூர பார்வை சரியாக தெரியல அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி எதா சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் வந்து நார்மலாக ஒரு தூசி விழுறதோ இல்லைனா கண்ணில் ரெட்னஸ் வருதோ இமீட்டாக வந்து கண் மருத்துவர்கிட்ட வந்து காமிக்கிறது பெட்டர். ஸோ அந்த அவேர்னஸ், ஏன்னா கண் மருத்துவர் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து ரூரல் ஏரியாவும் சிட்டிஸ்லேயும் சரிங்க, வில்லேஜஸும் சரி, நிறைய கண் மருத்துவரும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில். நம்ம நாட்டில் ஆல் இண்டியா ஆப்தமாலஜிக்கல் சொசைட்டிலேயே 25,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆமாம், அது தவிர வந்து நிறைய கண் மருத்துவர்கள் மெம்பர்ஸ் இல்லாமல் இருக்காங்க. பட் அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க எவ்ரி நூக் அண்ட் கார்னர். நீங்கள் உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் காட் த பெஸ்ட் ஐ கேர் நெட்ஒர்க் இன் த வேர்ல்டு. அது ஏன்னா, பிகாஸ் த கவர்மெண்ட் ஜாயின்ஸ் வித் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். வேறு எந்த ஸ்பெஷாலிட்டிலையும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஆர்த்தோபெடிக் எடுங்க, இல்லைன்னா கடைத்தொரசி எடுங்க, இல்லைன்னா கேஸ்ட்ரோஎன்டாலஜி எடுங்க, அந்த மாதிரி கிடையாது. ஹியர் த கவர்மெண்ட் வந்து த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம். ஓகே, பப்ளிக் ப்ரைவேட், இன்ஃபேக்ட் கலைஞர் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த கலைஞர் திட்டம் 1970. மை ஃபாதர் வாஸ் த ஃபஸ்ட் ஐ சர்ஜன் ஃபார் தட். அந்த கண்ணொளி திட்டம் வந்து ஈவன் டுடே இட் இஸ் பாப்புலர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா அது கண்ணொளி திட்டம். ஆமாம், இப்போது முக்கியமான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஒரு விஷனோட அவர் அன்னைக்கு யோசிச்சு மக்களை பற்றி சிந்திச்சிருக்காரு 70s. இட் இஸ் ரியலி கமெண்டபிள் ஐ வுட் சே. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அவருக்கு எவ்வளோ ஒரு விஷன், கோல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம். அந்த கண்ணொளி திட்டம்ல பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழ்நாடு இன்றைக்கி நம்பர் ஒன்ல இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஐ கேர் இன்ஸ்டியூட்ஸ் அ கன்சர்ன், நம்பர் ஒன் நம்பர் ஆஃப் ஐ சர்ஜரிஸ், கேட்ராக்ட் சர்ஜரிஸ் த்ரூ அவுட் இந்தியா நீங்கள் பார்க்கும்போது தமிழ்நாடு இஸ் நம்பர் ஒன். நிச்சயமா சார். இந்த அனதர் ப்ராப்ளம் நம்ம பேசுகிறோன்னா, நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வர்றது தான் பார்வை குறைபாடுனா, ஒன்று பிறவை குறைபாடாக இருக்கலாம், இல்லை பார்வை சரியாக தெரியல, கிட்ட பார்வை தூர பார்வைன்னும் போது ஆரம்பத்தில் நம்ம எல்லாமே ஸ்பெக்ஸ் கண்ணாடி போடுறது தான், அதுக்கப்புறமா லென்சஸ் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் இந்த துறையில் இந்த பிரச்சனைகளுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் இல்லையா டாக்டர்? 100% வந்திருக்கு. அதாவது ஒரு பக்கம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மயோப்பியா அந்த ஹை லாங் சைட் ஷார்ட் சைட்டு நிறைய ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா, எபிடெமிக் அப்படின்ட்டு, எபிடெமிக்னால் அது வந்து நிறையா ஹியூஜ் நம்பர்.
இப்போ நாங்கள் 2005 ஒரு ஸ்டடி பண்ணோம். இந்த ஸ்டடி பண்ணது பார்த்ததில் 6% குழந்தைகளில் தான் இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருந்தாங்க அப்டில் ஏஜ் ஆஃப் 15. இப்போ வந்து 16% ஆயிருக்கு. நீங்கள் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 25-30%, அது வெரி சூன் அது ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா குழந்தைகள் நிறையா வந்து ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்காங்க, வெளியே போக மாட்டேங்கிறாங்க, கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறையா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஐஃபோன் வீடியோ கேம்ஸ் ஆடுறாங்க. இந்த நியர் விஷன் இந்த கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்ணில் பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆஃப் பேரண்ட்ஸ் ஓ காட் பவர், இப்போ ரெண்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் பவர் போட்டிருந்தாங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கன்சாங்குனஸ் மேரேஜ். கன்சாங்குனஸ் மேரேஜ்னால் உறவுலையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அது சவுத் தமிழ்நாடில் இட்ஸ் குவைட் காமன். அது உறவுலையே கல்யாணம் பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு கண்ணில் வந்து கன்ஜினட்டல் ப்ராப்ளம்ஸ், பர்த் டிஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதர் இந்த ப்ராப்ளம் இந்த ரெட்டினா இல்லைனா கன்ஜினட்டல் கேட்ராக்டு, கன்ஜினட்டல் லாக்கோமா, அவங்களுக்கு பெரியவெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஷார்ட் சைட் லாங் சைட்டுக்கு முன்ன என்ன பண்ணியிருந்தோம், கண்ணாடி கொடுத்துருந்தோம், கான்டாக்ட் லென்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ அது இல்லாமல் 18-19 வயசுக்கு அப்புறம் அந்த பவர் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சின்னா அவனுக்கு வந்து ஒரு நவீன சிகிச்சை ஒன்று பண்ணுறோம். அது என்னென்னா அந்த கருவழியை அப்படியே ரீஷேப் பண்ணி அந்த பவரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி, அதுதான் லாசிக்கு, அதுதான் ஃபெம்டோ லாசிக்குன்னு சொல்கிறோம். ஃபெம்டோ லாசிக்னால் அந்த பிளேட்லெஸ் லாசிக் அது. அதோட ஒரு டெக்னாலஜி ஸ்மைல்ன்னு ஒரு இன்னொரு டெக்னாலஜி. ஸோ இந்த ரெண்டு டெக்னாலஜியும் இப்போ வந்து இந்த ஷார்ட் சைட்டு லாங் சைட்டு சிலிண்ட்ரிக்கல் பவர், அது பேர் அஸ்டிக்மேட்டிசம்னு சொல்கிறோம், அதுவும் வெரி காமன் இன் சில்ட்ரன் நோ. எனக்கு சில்ட்ரன் நிறைய பேர் வந்து அலர்ஜினால் கண்ணை ரப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் பவருக்கு அஸ்டிக்மேட்டிசம், அதுக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் இது வந்து மினிமம் ஏஜ் வந்து 19, 18, 19, 20 அந்த மாதிரி பவர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஸ்டேபிளாக இருந்தால் தான் இது பண்ண முடியும். ரொம்ப ஹை பவர் -10, 12, 14, 15 அந்த மாதிரி சோடா புட்டி ஆட்டம் கண்ணாடி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா இந்த லாசிக் லேசர் ஆர் ஸ்மைல் அது பண்ண முடியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து கண்ணுக்குள்ளே ஒரு லென்ஸ் வைக்கிறோம், அது பேர் ஃபேக்கிக் ஐஓஎல் அப்படின்ட்டு, ஒரு தின் லென்ஸு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெகுலர் லென்ஸ் வைக்கிறோம். அது சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அது கம்ப்ளீட்டாக அதை வந்து அவங்க -15, 25, 30 வரைக்கும் பண்ணலாம். அது ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ஸோ லைஃப் லாங் அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குது. கண்ணாடி எல்லாமே நாட் ஓன்லி அவங்களுக்கு வந்து ஒரே கண்ணாடி வந்து திக் கண்ணாடி போடுறது இட்ஸ் எ ஸ்டிக்மா, புரியுதுங்களா? காஸ்மெட்டிக் ஒன்று ஆஸ்பெக்ட். இப்போ ரொம்ப ஹை பவர் போட்டோம்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே சின்னதாக தெரியும் மைனஸ் பவர் போடும்போது. ப்ளஸ் ஒரு திக் கண்ணாடி போட்டால் யாருமே அலையன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இது கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் இப்போ இல்லையா. ஸோ வேலையும் வேலை வாய்ப்பும் ரொம்ப கம்மியாகிடும். என்னடா அது வந்து தடி கண்ணாடி போட்டிருக்காங்களே இவன் எப்படி வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இட் பிகம்ஸ் எ பிக் ஸ்டிக்மா ஃபார் தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து இஸ் பிகாட் டெக்னாலஜி, ஃபேக்கிக் ஐஓஎல், ஃபெம்டோலாசிக், ஸ்மைல் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. முன்ன இல்லாமல் முன்ன வந்து இல்லை யூ ஹேவ் டு லிவ் வித் இட் ஃபார் எவர் அப்படின்னு முன்ன ஒரு 20 இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக் சொல்லியிருந்தோம். இப்போ அப்படி கிடையாது, உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லைனா தெர் இஸ் அ சொல்யூஷன். முன்னெல்லாம் வந்து வி யூஸ் டு டிபெண்ட் ஆன் த டெக்னாலஜி இந்த யூஎஸ், இப்போ வந்து யூஎஸ் இஸ் டிபெண்டிங் ஆன் த டெக்னாலஜி இன் இந்தியா. ஏன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இன் இந்தியா இஸ் ஸோ மச் மச் பெட்டர் ஆர் ஆன் பார் வித் த யூஎஸ். ஏன்னா இவ் ஹியர் வி ஹவ் காட் ஹியூஜ் வால்யூம்ஸ், யூஎஸில் அவ்வளோ ஹியூஜ் வால்யூம் கிடையாது, ஏஜ் வி ஹவ் காட் ஹியூஜ் வால்யூம். ஸோ ஆல் த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் புட்டிங் த மணி இன் இந்தியா நவ். கண்டிப்பாக டாக்டர், ஒரு கண் மருத்துவராக கண் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு, பார்வை அப்படிங்கிறத தாண்டி இதோட பணிகள் எப்படி இருக்குது, அதில் ஒரு பாதிப்பு அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு வரும்போது மருத்துவத்துறை எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, பல சர்ஜரியில் சொல்ல முடியாத அளவுக்கு அக்யூரஸியை வந்து நம்ம ஐ சர்ஜரியில் எப்படி சொல்ல முடியுது, இன்றைக்கி இந்த நவீன சிகிச்சை முறை மூலமாக எவ்வளோ தூரம் ஒரு கேட்ராய்டில் சஃபர் பண்ணுறவங்களோ, ஒரு குளுக்கமோல சஃபர் பண்ணுறவங்களோ, இல்லை பார்வை கோளாறுலோ அவங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வா இந்த மருத்துவத்துறை எப்படி வளர்ந்துருக்குன்னு சில விஷயங்களை கொஞ்சம் விரிவா நம்ம இங்க நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.